தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பும் இணைந்து இன்றைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு கன்சியூமர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்றைக்கு நாங்கள் நடத்தினோம். மழை என்றும் பொருட்படுத்தாமல் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இன்றைய கூட்டத்திற்கு பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்திற்கு கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய தேசிய முதன்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் எம் செல்வராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் அனைவரும் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தின் வாயிலாக குறிப்பாக பேசப்பட்ட நிகழ்வு தமிழகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து மருந்து கடைகள் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும், லைசன்ஸ் ஒருவரிடம் பெற்று இன்னொருவர் வியாபாரம் செய்கிறார்கள் என்ற புகார் வந்து கொண்டிருக்கின்றது, கம்ப்யூட்டர் பில் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை, தற்போது தமிழக அரசு தடை செய்துள்ள ஒரு 6 கடைகள் மற்றும் ஒரு 126 கடைகளுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த போதைப் பொருட்கள் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக கூறி ஒரு 6 கடைகளை தடை செய்திருக்கிறார்கள். அதற்காக தமிழக அரசினுடைய இந்த முயற்சிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் எங்களுடைய கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பும் இணைந்து தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதே போன்று கம்ப்யூட்டர் பில் நுகர்வோர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அதற்கு முன்னதாக கிளினிக் வைத்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் நுகர்வோர்களிடம் வாங்கப்படக்கூடிய நோயாளிகளிடம் வாங்கப்படக்கூடிய பெறக்கூடிய காசுக்கு பில் வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் வழிமொழிந்திருக்கின்றோம். எல்லா கிளினிக்குகளும் அரசின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்க வேண்டும், அரசு வரம்புரை ஏற்படுத்த வேண்டும், கம்ப்யூட்டர்ஸ் ஜிஎஸ்டி பில் எங்களுக்கு நுகர்வோர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது நோயாளிகள் டாக்டரிடம் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு வெறும் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் வழங்குகின்றார்கள். அதற்கு மாற்றாக இன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நுகர்வோர்கள் மருத்துவ ஒரு தவறான சிகிச்சை காரணமாக பெறக்கூடிய சிகிச்சைக்கு டாக்டர்கள் கொடுக்கப்படக்கூடிய பிரஸ்கிரிப்ஷன் பில்லாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் ஜிஎஸ்டி தொகையை பெற்று நுகர்வோர்களுக்கு பில் வழங்கப்பட வேண்டும், முறையாக அந்த பில்லுக்கான ஜிஎஸ்டி தொகை அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டும். அப்பொழுதுதான் எப்படி மெடிக்கல் ஷாப்ல நாம வந்து கம்ப்யூட்டர்ஸ் பில் வாங்குறோமோ அதே போல டாக்டர்களும் பிரஸ்கிரைப் பண்ணும் போது அவர்களுக்கு கம்ப்யூட்டர் பில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கிய தீர்மானத்தை இன்றைய கூட்டத்தில் நாங்கள் வழிமொழிந்திருக்கின்றோம். அதை கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் முன்மொழிந்திருக்கின்றார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்தபடியாக உணவு பாதுகாப்புத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை எல்லா பகுதிகளும் எஃப்எஸ்ஓ சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் எல்லா ஹோட்டல்களுக்கும் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு என்று ஒரு வரைமுறை ஏற்படுத்த வேண்டும். நிறைய ஓட்டல்கள் தவறு செய்கிறார்கள், பல ஓட்டல்களே உயிருக்கு உடமைக்கும் கேடு விளைவிக்கின்ற சில மசாலா தூள்களையும் அதே போன்ற இறைச்சிகள் பழுதான இறைச்சிகள் அதாவது எக்ஸ்பைரியான இறைச்சிகள் பழைய சிக்கன்கள் பழைய இறைச்சி பொருட்கள் விற்பதாக தற்போது கூட இங்க இருக்கக்கூடிய திருவொற்றியூர் நகரில் ஒரு ஓட்டல் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். வெறும் நடவடிக்கை மட்டுமே எடுத்திருக்கார்கள், மறுபடியும் அந்த ஓட்டல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக தடை செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவ்வப்போது எல்லா கடைகளும் சோதனை செய்ய வேண்டும். இதற்கு சென்னை மாநகராட்சி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸும் அடிக்கடி போய் ஹோட்டல்களை ஆய்வு செய்ய வேண்டும், டீ கடைகள் ஆய்வு செய்ய வேண்டும். டீ கடைகளிலே டீ கடை என்று லைசன்ஸ் வைத்துக் கொண்டு அவர்கள் உணவு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இட்லி பூரி பொங்கல் வடை போன்றவைகளை உபயோகப்பட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் பெற்றிருந்தாலும் கூட கார்பரேஷன் லைசன்ஸ் பெறும்போது டீ விற்பனை செய்வதற்காகத்தான் மட்டுமே அவர்கள் லைசன்ஸ் பெற்றிருக்கின்றார்கள். உணவு விற்கப்படுகிறது, அதை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி உணவு வழங்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு வரைமுறை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை நாங்கள் இன்னைக்கு செய்திருக்கின்றோம்.
பிளாஸ்டிக் வரைமுறைக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து தடுப்புக்காக தமிழக அரசு பல முறை நடவடிக்கை எடுத்தாலும் சில இடத்துல அந்த நடவடிக்கைகள் சரியான முறையில் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் நுகர்வோர்களுக்கு சரியான முறையில் அவருடைய சேவை வழங்கப்படுவதில்லை. அதையும் அரசாங்கத்தில் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். நீதிமன்றத்திலே வழக்கு இருந்தாலும் கூட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமைக்கு இருக்கக்கூடிய உள்துறை நிர்வாகம் உடனடியாக ஒரு இடைக்கால கட்டண முறை தற்சமய நீதிமன்றத்தின் உத்தரவு வரவிற்கு முன்பாக இடைக்காலத்துக்கு ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நுகர்வோர்கள் கோரிக்கை இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது உடனடியாக அமல்படுத்த வேண்டும். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் செயல்படுகின்ற நுகர்வோர் நீதிமன்றங்களில் களப்பணியாளர்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் வழக்கு தேக்கங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது, அதிகமாக இருக்கின்றது. அதனால் அனைத்து நுகர்வோர் நீதிமன்றங்களிலும் களப்பணியாளர்களையும் காலியாக உள்ள உறுப்பினர் பதவிகளையும் உடனடியாக நியமிக்க வேண்டும். அரசு துறைகளில் அனைத்து துறைகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் அமைப்பை அழைத்து பேசுவது கிடையாது. அதுக்கு ஒரே காரணம் என்று சொன்னால், 2019 பிறகு மாநில அளவில் ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு குழுவும் மாவட்ட அளவில் ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு குழுவும் அமைக்கப்பட வேண்டும். மாநில அளவில் உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறும். மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அல்லது மாவட்ட வழங்கல் அலுவலர் அதிகாரி தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறும். அங்கு நுகர்வோர்கள் பிரச்சனை குறித்து கலந்தாய்வு செய்து முடிவெடுப்பார்கள். அது வந்து சட்டப்பூர்வமான அமைக்கப்பட்ட அந்த கன்சியூமர் ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் என்ற இரண்டு அமைப்புகளையும் உடனடியாக தமிழக அரசு முன்வந்து அதை இம்ப்ளிமெண்ட் செய்து அதற்கு உறுப்பினர்களை தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து அனைவரையும் அந்த குழுவில் உறுப்பினராக இணைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த மூலமாக கோரிக்கை வைக்கின்றோம். இன்னும் பல கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு அது மூலமாக பிரஸ் ரிலீஸ் நாங்கள் கொடுப்போம். அதனால் வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக நுகர்வோர்களின் பிரச்சனைகளை கலந்தெடுக்க மாநில அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுவும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுவும் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். மக்கள் அதே போல விஜிலன்ஸ் கமிட்டி என்று ஒரு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதனுடைய செயல்பாடு எந்த அளவிற்கு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று தெரியவில்லை. அதை உடனடியாக அந்த விஜிலன்ஸ் குழுவுக்கு முழு செயல்பாட்டிலும் அதற்கு அதிகாரங்களையும் அதிக அளவு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நுகர்வோர் நீதிமன்றங்கள் லோக் அதாலத் என்கின்ற முறையை கொண்டு வந்தால் மக்களின் பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்க்கப்படும். எனவே நுகர்வோர் நீதிமன்றங்களில் களப்பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் வழக்கு தேக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் 90 நாட்களுக்குள்ள அந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருந்தும் பல ஆண்டுகளாக குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அந்த தீர்ப்பு வெளியிடாமலேயே இருக்கின்ற காரணத்தினால் நுகர்வோர்களுக்கு அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் 90 நாட்களுக்குள்ளே விசாரித்து தீர்ப்பு வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் எங்களது கோரிக்கையை மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கும் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர்களுக்கும் குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். உயிருக்கு உடைமைக்கும் நான் தேங்கி விளைவிக்கிற சில பொருட்கள் டீ தூள் ஒண்ணு. இந்த கலப்பட டீ தூள் வந்து சாப்பிட்டா கேன்சர் ஏற்படும் ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலேயே டிவிஷன் வாரியா ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டீ கடைகள்ல வந்து ஆய்வு செய்யறது அவங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன்ல கூட அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, போய் டீ தூளை செக் பண்ணலாம், அதை ஆய்வுக்கு உட்படுத்தலாம். கிங் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு, அங்க போய் சோதனை செஞ்சு ஒரு ரிப்போர்ட் வழங்கி அந்த டீ கடை மீது நடவடிக்கை எடுக்கலாம். சட்டப்பூர்வமா அவங்களுக்கு எல்லா அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டீ தூளோட பூஸ்டர் கலந்து விற்கிறாங்க டேஸ்ட் ஏற்படுத்துறதுக்காக, நிறைய இடத்துல இருக்கு. இதோட இது சேர்ந்தா உயிருக்கு என்ன பிரச்சனை முதல்ல ஆய்வு செய்யணும். அதே போல டீ டேஸ்ட் ஏற்படுத்துறதுக்காக என்னை கேட்டா கன்சியூமருக்கு தெரியும் வகையில எந்த டீ தூளை விற்கிறாங்கன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அதே போல டீ கடைகளை கப்பு தடை செய்யணும். பழங்காலத்துல இருந்த மாதிரி பைலர் முறையை கொண்டு வரணும். கண்ணாடி கிளாஸ்ல கொடுத்தா கூட ஸ்டெர்லைஸ் பண்ணி அவன் டீ கிளாஸ்ல கொடுத்து டீ கொடுக்கும் போது அதுக்கு நமக்கு பாதுகாப்பு இருக்கு. அதே போல டீ கடைகள்ல மினரல் வாட்டர்ஸ் யூஸ் பண்றது கிடையாது, கொழா தண்ணியில தான் அவங்க பண்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன வரைமுறை இருக்கு, அவங்க டீ கடை நடத்துவதற்கு யார் வேணாமலாம் டீ நடத்தலாம், டீ கடை நடத்தலாம் அப்படின்றது
நிச்சயம் இல்லை. அதனால கவர்மெண்ட் வந்து உணவு பாதுகாப்பு துறை வந்து இதுக்கெல்லாம் டீ வந்து எப்படியாப்பட்ட டீ மக்களுக்கு கொடுக்கணும், எந்த மாதிரியான டீ தூளை மக்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். கன்சியூமர் ஆர்கனைசேஷன் சார்பில் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு உணவுத்துறை அமைச்சருக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையாளர்களும் நேரில் சந்தித்து நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். எங்கள் தேசிய நிர்வாக பொதுச் செயலர் தலைமையில் போய் நாங்கள் வந்து அரசு அதிகாரிகளை சந்தித்து அமைச்சரை சந்தித்து இப்போ உரிய நேரத்தில் இந்த மாதிரி கன்சியூமர்ஸுக்கு இந்த டீ தூள் பிரச்சனை இருக்குது, உணவு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்றது அறிவுறுத்த போகிறோம். கூட விரைவில் நாங்கள் அதை செய்ய போகிறோம். முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் 10 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தி செயல்பாட்டில் கொண்டு வரவில்லை என்றால் நாங்கள் அரசாங்கத்திற்கு தெரிவிக்கும் வகையில் ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம் இருப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். நிச்சயமா இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா வந்து பிளாஸ்டிக் தடை செஞ்சுட்டான். இப்ப கூட பாத்தீங்கன்னா போன மாசம் வந்து ஒரு கேண்டீன்ல வந்து எலி நெஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் சும்மா கண்டு எதிர்க்கும் எங்கிற மாதிரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் தான் அந்த வீடியோ எடுப்பான். எங்களை மாதிரி ஆளுங்க தான் எடுப்பாங்க. ஏன்னா நாங்க தான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் நீங்க வீடியோக்கு உட்படுத்துங்க, போட்டோ எடுங்க, அந்நியத்தை தட்டி கெடுங்க, நாங்க சொல்றோம். வேற யாரும் செய்ய போறது கிடையாது. நியாயமா பார்த்தா இது அரசியல் வந்து எல்லாருடைய எம்எல்ஏ எம்பி இருக்கக்கூடிய கவுன்சிலர் எல்லாரும் போய் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணணும். அதனாலதான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ஆலோசனை குழு ஒன்று ஏற்படுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஆலோசனை இன்னும் ரீகான்ஸ்ட் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் எதுக்காக இந்த மருத்துவமனையில ஆலோசனை குழு உறுப்பினர்னு சொல்லி நிர்வாகம் ஏற்படுத்துறதுக்கு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. அந்த ஆலோசனை குழு தான் கேண்டீனு எல்லாத்தையும் போய் செக் பண்ணணும், கொள்ளணும், மக்களுக்கு அந்த பேஷண்ட்டுங்களுக்கு என்ன செய்யணும், அம்யூனிட்டிஸ் எப்படிப்பட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் அந்த கமிட்டி. ஆனா இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல் பல மருத்துவமனைகள்ல அந்த கமிட்டியை இன்னும் ஃபார்ம் பண்ணல. அதை உடனடியாக வந்து உடனடியாக அரசு செய்து எல்லா மருத்துவமனை தமிழ்நாட்டில் கூட எல்லா மருத்துவமனையிலும் ஆலோசனை குழு ஒன்றை அந்த தலைமை மருத்துவருடைய தலைமையின் கீழ் ஏற்படுத்தி கன்சியூமர்ஸோடைய பிரச்சனைகளையும் நோயாளிகள் பிரச்சனையும் அது உள்ள இருக்கக்கூடிய கேண்டீன் அம்யூனிட்டிஸ் தண்ணி எல்லா விதமான பிரச்சனையும் சுற்றுப்புற தூய்மை சுகாதாரத்தை வலியுறுத்தி அந்த கமிட்டி சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்று அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா மருத்துவமனையிலும் இம்ப்ளிமெண்டேஷன் இமீடியட்லி அட்வைசரி கமிட்டி போர்ட் Okay, sir. Sir. Thank you.